தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் எனது வாழ்க்கை விளக்கம். தலைப்பு மூன்று, எனது வாழ்க்கை வரலாறு முன்னுரை. ஒருவர் வாழ்க்கை வரலாற்றை பிறர் எழுதும் போது அவர் கையாளும் முறை வேறு. உள்ளத்தில் எழும் பக்தியால் அன்பால் வரலாற்றுக்குரியவர் புகழ் ஓங்க வேண்டும் எனும் நோக்கத்தோடுதான் எழுதுவார். சில இடங்களில் அவர் வாழ்வில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் படிப்பவர்களுக்கு பிடிப்பினையாக அமையவும் கூடும். வரலாற்றுக்குரியவர் ஆற்றிய தவறுகளோ இழிவான செயல்களோ, அவர் பிறருக்கு புரிந்த கொடுமைகளோ மற்றும் அவர் சிறுமையை விளக்கும் நிகழ்ச்சிகளோ எழுத்திற்கு வராது. அப்படி எடுத்துக்காட்டி எழுதுவதும் முறையன்று. ஆனால் ஒருவர் தானே தனது வரலாற்றை எழுதும்போது எல்லா உண்மைகளையும் எழுதியே ஆக வேண்டும். பெருமைக்கோ சிறுமைக்கோ அங்கே இடமில்லை. இத்தகைய வரலாறுகளை படிக்கும் போது அது படிப்போர் சிந்தனையை உயர்த்தும் இலக்கியமாகிவிடும். அறிவிற்கு வளம் தரும் வலிவூட்டும் மருந்தாக இருக்கும். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் பல அமைந்த உலக இயல்பை வெளிப்படுத்தும் சிக்கல்களால் பின்னப்பட்ட சம்பவங்கள் நிறைந்திருக்கும். இத்தகைய வரலாற்றுகளை படிப்பவர்களுக்கு வாழ்வில் ஒரு நம்பிக்கை ஒளி தோன்றும். ஆட்சி சட்டம் மத சட்டம் இரண்டால் அமைக்கப்பெற்ற சமுதாயத்தில் கட்டுப்பட்டு வாழும் மனிதனுக்கு வாழ்வில் சிக்கல்கள் பல தோன்றுவது இயல்பு. சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், மெய்ஞானிகள் இவர்களால் எழுதப்பெற்ற சொந்த வாழ்க்கை வரலாறுகள் வாழ்வின் சிக்கல்களை அவிழ்க்க வழிகாட்டிகளாக இருக்கின்றன. எந்த ஒரு பேரறிஞரும் அவர் குழந்தையாக இருந்த காலமுண்டு. கற்பனையில் மயங்கி வாழ்ந்த காலமுண்டு. கற்பனைக்கும் தெளிவிற்கும் இடையே, பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே சிக்கி தவித்த காலமுண்டு. அந்த அறிவு நிலைகளிலும் சிலர் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கலாம். அவர் அறிவிலே முழுமை பெற்ற பின் அவரே வெளியிட்ட கருத்துக்கள் முன் வெளியிட்ட கருத்துக்களுக்கு வேறுபட்டிருக்கலாம். இவையெல்லாம் வாழ்வின் இயல்பை காட்டுகின்றன. அவர் முன்னேற்றம் அடைந்த வழிகள் காட்டுகின்றன. எனது வரலாற்றிலும் வாழ்க்கை சிக்கல்கள் பல அமைந்துள்ளன. ஏற்றத்தாழ்வுகள், பெருமை, இழிவு, நன்மை, வன்மை எல்லாம் இருக்கும். என் வரலாற்றை நானே எழுத புகுந்தால் அத்தனையும் இடம்பெறும். அன்பர்கள் மனம் தளராமல் சிந்தனையோடு படித்து பயன்பெற வேண்டும். எனது வயது 18 வரையில்தான் நான் எனது பெற்றோரோடு இருந்தேன். அதற்குள் அவர்களை கேள்விகள் மூலமும் விளக்கங்கள் மூலமும் திணற செய்துவிட்டேன். வினா எழுப்புவேன், ஏதோ பதில் சொல்வார்கள். எனக்கு நிறைவு தந்தால் ஒப்புக்கொள்வேன், இல்லையேல் அது தவறானது என்று காரணத்தோடு எடுத்துக்காட்டுவேன். என் விளக்கத்தை கேட்டு அன்னையும் தந்தையும் பூரித்து போவார்கள். அவர்கள் ஏழ்மை நினைவு, வாழ்க்கை துன்பங்கள் எல்லாம் என் பேச்சுக்களாலேயே மறந்து போவதாக கூறுவார்கள். எனக்கு உணவு ஊட்டுவதற்காக சொல்லி வந்த கஜேந்திர மோக்ஷ கதையில் களிப்பு கவர்ச்சி கொண்டிருந்தேன். எனக்கு 7 வயதில் அதே கதையில் ஒரு சந்தேகம் பிறந்தது. கூடுவாஞ்சேரியில் 10வது நாள் மரணச் சடங்கு ஒருவருக்கு நடந்தது. அதை மோட்ச தீபம் என்று சொன்னார்கள். மோட்சம் என்றால் என்ன என்று என் அன்னையை வினவினேன். இறந்து விடுகிறார்களே, அதைதான் மோட்சம் என்று சொல்கிறோம் என்று பதில் அளித்தார்கள். என் சிந்தனை விரைவாக ஓடியது. அம்மா, கஜேந்திர மோட்சத்தில் வரும் யானையும் செத்துதான் போனது என்றேன். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. முக்தி என்றால் என்னவென்றேன். முக்தி மோட்சம் எல்லாம் ஒன்றுதான் என்றார்கள். அப்போது முதலைக்கு முக்தி, யானைக்கு மோட்சம் என்று நீங்கள் சொன்னவை இரண்டுமே சண்டையில் செத்து போய் விட்டன என்றுதானே விளங்குகின்றது என்றேன். என் அன்னை கூர்ந்த அறிவு படைத்தவர். எனது மனநிலையை புரிந்து கொண்டார். எனக்கு பெரியவர்கள் சொன்ன கதையை
அப்படியே உனக்கு சொன்னேன், மற்றவை எனக்கு தெரியாதப்பா என்றார்கள். பிறகு எனது தந்தை வந்தார், நான் விடவில்லை. அப்பாவிடமும் இதே பேச்சு, அவரும் அன்னையை போன்றே பதில் அளித்தார். நானும் என் கருத்தையே எடுத்துச் சொன்னேன். என் தந்தைக்கு மகிழ்ச்சி பொங்கியது, அவரால் தாங்க முடியவில்லை. எனது அன்னையை நோக்கினார், என்ன இவன் நமக்கு ஒரு முருகனாகவே பிறந்திருக்கிறான், பார்த்தாயா? குழந்தை வயதிலேயே பிரணவத்திற்கு அப்பனையே விளக்கம் கேட்டு பின் அவனே தந்தைக்கு பிரணவ ரகசியத்தை விவரித்து கூறினான் முருகன். தந்தையையே முருகன் வியப்பில் ஆழ்த்தினான். அதுபோல்தான் இருக்கிறது இவன் நமக்கு விளக்கம் கூறுவது என்றார். இருவர் உள்ளங்களும் பெற்ற மகிழ்ச்சியினை யானே அறிவேன். அப்போதை விட 62 ஆண்டுகளுக்கு பின் கூட இப்போதும் அக்காட்சியை நினைத்து இன்புறுகிறேன். இந்த முறையில் பல கற்பனை கதைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தேன். என் மனோநிலைமை தெரிந்த என் தந்தை ஒரு மாற்று வழி கண்டார். எனக்கு சதகங்களை சொல்லிக் கொடுத்தார். படிக்க தெரியாத அவர் அறப்பழிசுர சதகம், தண்டலையார் சதகம், குமரேச சதகம் இவையெல்லாம் எப்படியோ மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். முதலில் அவற்றை புத்தகம் இல்லாமலேயே சொல்லிக் கொடுத்தார். பிறகு எனக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரிந்த பின் அச்சதகங்களை வாங்கி கொடுத்து படிக்க செய்தார். கொண்டாடும் பண்டிகைகளுக்கு விளக்கம் கேட்பேன், அவர்களுக்கு தெரிந்த வரையில் சொல்வார்கள். சில சமயம் எனக்கு மனநிறைவு ஏற்படாது, ஆயினும் அவர்கள் பக்தி முறையில் தெய்வ வழிபாடு நடத்தும் போது மன உருக்கத்தோடு அவர்கள் உடனிருந்து தெய்வ வணக்கம் செய்து வந்தேன். சிந்தனை, தொழில், பிரைவேட் படிப்பு இவ்வாறு என் காலம் ஓடியது. 18 வயது முடிவில் சென்னை சென்று விட்டேன். அங்கு எனது அக்கால் வீட்டில் தங்கியிருந்தேன். என் மைத்துனர் எனக்காக வேலை தேடி அலைந்தார். சுமார் 1 மாத காலத்திற்குள் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அக்காலத்தில் குதிரை பந்தயத்துக்கு வெளியிலேயே அதற்கென அமைந்த கிளப்புகளில் பணம் கட்டும் முறை இருந்தது. அந்த கய ஸ்லிப்புகள் எல்லா நகரங்களிலும் இருந்தன. சென்னையில் பல 100 கிளப்புகள் இருந்தன. மவுண்ட் ரோடில் ராயல் ரேசிங் கிளப் என்ற ஒரு நிறுவனத்தில் நான் அமர்ந்தேன். மாத சம்பளம் ரூபாய் 50. வாரத்திற்கு 2 ரேசுகள் நடக்கும், ஒன்று புதன்கிழமை மற்றது சனிக்கிழமை. குதிரை பந்தய தினத்தின் முன்னாள் மாலை 3 மணிக்கு போய் 7 மணி வரையில் வேலை செய்ய வேண்டும். பந்தய தினத்தில் காலை 8 மணி முதல் பகல் 2 மணி வரையில் வேலை, மறுநாள் காலை 8 மணி முதல் பகல் 1 மணி வரையில் வேலை. வேலை செய்யும் தினங்களில் அரை நாட்களுக்கு 1 ரூபாயும் முழு நாட்களுக்கு 1.5 ரூபாயும் சிற்றுண்டி அலவன்ஸ் என்று கொஞ்சம் காசும் கொடுத்தார்கள். அந்த காலத்தில் நான் படித்த படிப்பிற்கு மாதம் ரூபாய் 75 குறையாமல் கிடைத்தது அதிகம். எதிர்பாராத உயர்ந்த ஊதியம், எனது பெற்றோருக்கு ரூபாய் 10 செலவுக்கு கொடுப்பேன், ரூபாய் 10 சீட்டு கட்டி வந்தேன். மிகுதியை அப்படியே எனது அக்கால் கணவரிடம் கொடுத்து விடுவேன். பகுதி 1, என் அறிவு கண்ணை திறந்த மகான். இந்த சந்தர்ப்பத்தில்தான் எனக்கு ஒரு மகான் இல்லற ஞானி ஆசானாக கிடைத்தார். என் பெற்றோர் செய்த தவப்பயன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் பெயர் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணா ராவ். அவர் ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம் 3 சிறந்த நிபுணர். தத்துவ ஞானத்தில் ஒரு மேதை, அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த மகான். அவர் மந்தவெளி பிராடிஸ் ரோடில் மருந்தகம் ஒன்று வைத்திருந்தார். அவர் முதலில் மயிலாப்பூர் நடுத்தெருவிலும் பிறகு ரொட்டிக்கார தெரு என்னும் தாச்சிமுத்து அருணாச்சலம் தெருவிலும் குடியிருந்தார். மாலை வேளைகளில் மாத்திரம் மந்தைவெளி கடைத்தெரு மருந்தகத்தில் இருப்பார்.
ஒரு நாள் அவ்வழியே போய்க் கொண்டிருந்தேன். அவர் வேறு யாருடனோ தத்துவ ஞானத்தை பற்றி உரையாடி கொண்டிருந்தார். நான் கடை ஓரத்தில் நின்று கொண்டு கூர்மையாக அவர் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்து, நீ யாரப்பா, இங்கு ஏன் நிற்கிறாய் என்றார். ஐயா, நான் கூடுவாஞ்சேரியில் இருந்தவன். இங்கு வைத்தியர் சண்முக முதலியார் வீட்டுக்கு வந்திருக்கின்றேன். அவர் எனது அக்கால் கணவர். எனக்கு ரேஸ் கிளப்பில் வேலை என்றேன். உள்ளே வாப்பா, உட்கார் என்று கனிவோடு கூறினார். அந்த மொழி என் பெற்றோரை நினைவூட்டியது. உச்சென்று உட்கார்ந்தேன். அவர் பேச்சை முடித்துவிட்டு என்னை நோக்கி, நீ விரும்பினால் உனக்கு ஓய்விருக்கும் போதெல்லாம் இங்கு வந்து கொண்டிருப்பா என்றார். அப்படியே செய்வதாக கூறி வீடு சென்றேன். பிறகு வாரத்தில் நான்கு நாட்களிலும் அவரை சந்திப்பேன். எனது ஓய்வு நேரம் எல்லாம் அவர் மருந்துகத்திலும் வீட்டிலும் இருந்து வந்தேன். பல இரவுகளில் அவருடன் தங்கியிருந்தேன். அப்போது அவருக்கு வயது 65. எனக்கு ஆயுர்வேத மருத்துவத்தை முறையாக சொல்லிக் கொடுத்தார். சித்த மருத்துவம் இடையிடையே இடம்பெறும். தத்துவ விளக்கம் நன்றாக போதித்தார். சரக சம்ஹிதை, சுத்ருத சம்ஹிதை, மாதவ நிதானம், அஷ்டாங்க ஹிருதயம், ரசரத்ன சமுச்சயம் முதலிய சமஸ்கிருத நூல்களிலிருந்து மொழி பெயர்த்து போதித்தார். புருவத்திடையே தியானம் செய்யும் யோக முறையையும் போதித்தார். 2 ஆண்டுகளில் நான் மருத்துவத்தில் தேர்ந்த அறிவை பெற்றுவிட்டேன். தத்துவ அறிவிலும் தெளிவு பெற்றேன். தியானத்திலும் நல்ல பற்று உண்டாயிற்று. அவருக்கு என்னால் எந்த உதவியும் இல்லை. ஆயினும் அவர் மகனைப் போல் என்னை ஏற்று ஓர் சிறந்த மனிதனாக்கினார். அவரை போற்றுகிறேன், வணங்குகிறேன். இயற்கை நியதி. மேட்டினிலே கொட்டு நீர் பள்ளம் ஓடும், மேநோக்கி எரிந்த பொருள் நிலம் கவரும், நாட்டி வைத்த கம்பினியிலோ மரத்திலோ போய் நட்புடனே கொடி வகைகள் சுற்றி கொள்ளும், சேட்டையாம் இளமையிலே ஆண் பெண் உள்ளம் சேர்ந்தொன்றி உடல் அணைய ஆர்வம் கொள்ளும், கூட்டுறவால் எப்பொருளும் தன்மை மாறும், குணங்களெல்லாம் இயற்கையிலே அமைந்ததாகும். பெண்ணின் பெருமை. பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பால் உண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழுகின்ற பெருமை கண்டு பெண்மைக்கே பெருமதிப்பு தந்து உள்ளோம். பெண்ணினத்தை எங்கெவரும் எவ்விதத்தும் பெருமை குன்ற அவமதித்தால் சகிக்க மாட்டோம். பெண்மைக்கு நமது கடன் ஆற்றவாரி பெருந்திரளாய் கூடி ஒரு முடிவு செய்வோம். வளமாக வாழ வழிவகுப்போம். வாழ வேண்டும் என்றெண்ணி உலக மீது வந்ததில்லை எனினும் நாம் பிறந்துவிட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும். வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோருக்கும் சாதகமாய் வாழும் மட்டும் வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. தலைப்பு 3 நிறைவு. அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றிகள். வாழ்க வளமுடன்.